இனி உயிர் வாழ்ந்து பிரயோஜனமே இல்லை என்று முடிவு கட்டுகிறார். தன்னை காக்க யாருமே இல்லை என்று முடிவு கட்டுகிறார். என்ன செய்யறா? அந்த அனுமான் இருந்த மரத்து கீழே தன்னுடைய கூந்தலை வச்சு தூக்கு மாதிரி மாற்றி தூக்கு மாதிரி செஞ்சு அதை தூக்கு மாட்டிக்கலாம்னு முடிவு முடிவு பண்ணி அதை செய்ய ஆரம்பிச்சார். சீதா மாதாக்கே அப்படி ஒரு நிலம் வந்துருப்பாரு. நமக்கெல்லாம் வர்றது ஆச்சரியம் இல்லை இல்லையா? மகாலட்சுமியோட அவதாரம் சொல்றாங்க இல்லையா? அப்படிப்பட்ட சீதா மாதாக்கு பொறுமையோடைய சொர்க்கமா திருடுவதற்கே பொறுமை கடந்து எல்லை கடந்து போயிடும். அப்பதான் அனுமான் என்ன செய்யறது? ஒரு செகண்ட் காமிச்சாருன்னா காலி கட்டுவது. அப்பதான் யூசஸ் இஸ் பிரசன்ஸ். அதான் நீ காலையில் சொன்னேன், who has got a good presence of mind. இந்த சமயத்துல என்ன செய்யணும் தெரிஞ்சு அதை சரியா செய்யும். காரியம் என்ன செய்யறா? தான் திடீர்னு குதிச்சோட என்ன ஆயிடும் பயந்துடுவோம். ராவணன் தான் இன்னொரு அரக்கன் அடிச்சிருக்கான், அரக்கன் எந்த உருவான அடுக்கணும் இல்லையா? தடாம தூக்கி தூக்கி தம்பிடுவோம். என்ன செய்யறாங்கிற பகவானுடைய நாமத்தையும் அவருடைய சரிதத்தையும் பாடாது. ரொம்ப இனிமையான குரல்ல ராமனுடைய சேவகன் தான். நம்ம நேத்தியே பார்த்தோம் இந்த அத்தியாத்ம ராமாயணத்துல வேதவியாசர் சொல்ற ஹனுமான்கிறவர் குருநாதரை ஜீவன் வந்து பரமாத்மாவிலிருந்து பிரிஞ்சு ரொம்ப மன துயரம் பட்டிருக்கும் பொழுது திரும்ப அந்த பரமாத்மாவை சேர மாட்டோமா என்று அருள் தாகம் எடுத்து அழுது பிளம்பும் பொழுது குரு நம் வாழ்க்கையில் என்ன சொல்ற? நீ எப்படி பகவானுக்காக உருகுகிறாயோ பகவானும் உங்களால் காத்திருக்கிறார், அவசியம் வந்து உன்னை ரட்சிப்பார் அப்படின்னு ஒரு நல்ல செய்தியை கொடுக்கிறார். சதமா ஹனுமான்ஜி வந்து ஒரு நல்ல செய்தி. சீதா மாதா என்ன சொல்ற? நீ எவ்வளவு துக்கத்துல இருக்கியோ அதை விட துக்கத்துல இருக்கான். அவசியம் வந்து உன்னை காப்பாற்றுவான். ஒருபடி மேலவை என்ன சொல்றார்? அம்மா உடைய துக்கத்தை தாழ முடியாதுன்னு சொல்றார். இப்பொழுதே நீங்கள் என் தோளில் ஏறி உட்கார்கள் உன்னை தூக்கி கொண்டு பறந்து விடுகிறேன்னு சொல்றான். உன்னை சீதா எதுக்கு ஒப்புக்கொள்ளபடி பார்க்க நிறைய காரணங்கள் ரொம்ப அழகா சொல்றேன். அதே ஹனுமான் ஜி ஏத்துக்கார். அதுக்கப்புறம் தான் சீதா மாதா சொல்றா, நீ என்னை வந்து பார்த்து தரிசனம் பண்ணிட்டு போனதுக்கு அடையாளம் அது அப்படின்னு தானே. ஆக ஒரு சில அந்தரங்கமா அடுத்து ஒரு சில விஷயத்த சொல்றேன் உனக்கு. அதனை ஸ்ரீ ராமன் போய் சொன்னா நீ என்னை பார்க்கிற என் உண்மையிலேயே நம்புவான் என்று ஒரு ரெண்டு விஷயம் சொல்றேன். இந்த விஷயம் ரொம்ப அற்புதமா இருக்கு பாருங்க. என்ன சொல்றாங்க கேட்டா, ஒரு முறை சித்திரக்கூடத்தில் ஸ்ரீராமரும் சீதா மாதா லட்சுமணன் ஒரு குடில் அமைச்சு தவம் செய்து கொண்டிருந்தார்கள். அவங்களோட வனவாசத்தை கழித்துக் கொண்டிருந்தார். ஒரு சமயத்துல ஸ்ரீராமனும் சீதையும் ஏகாந்தமாக அப்படி அமர்ந்திருக்கும் பொழுது, அந்த வனப்பகுதியில் அமர்ந்திருக்கும் பொழுது, இந்திரனுடைய மகன் சயந்தன் பேர், அவன் கொழுப்படுத்தவன், அவன் சும்மா இருக்க வேண்டியதானே, அவனுக்கு விளையாடி பார்க்கும் ஒரு ஆசை. யார்கிட்ட? பரம்பொருள். ஸ்ரீராமனுட்டையும் சீதா மாதாட்டையும் விளையாடி பார்க்க ஆசை. அவன் என்ன செய்யறான்னா, ஒரு காகத்தோடைய உருவெடுத்து, காக்கா காகத்தோடைய உருவெடுத்து என்ன செய்யற? வேகமா வந்து சீதா மாதாவுடைய மார்பலை கொத்தின அதுல ரத்தம் கண்டு ஒண்ணு. ஸ்ரீராமனுக்கு அளவு கடந்த கோபம். ஸ்ரீராமன் வந்து ரொம்ப பொறுமை சார், அது மாத்திரம் இல்ல ரொம்ப அமைதியானவர் தான். ஆனா தன்னுடைய மனைவி, அன்பான மனைவிக்கு இப்படி ஒரு என்னது, இப்படி ஒரு இது நேர்ந்து கொடுமை நேர்ந்து விட்டதுன்னு சொன்ன உடனே அப்படி ஒரு கோபம் வந்துதான். சீதா மாதா பெருமையா சொல்ற பாரு, அவர் கையில அப்போ வில்லு அப்பதான் இல்ல, அவர்கிட்ட என்ன செய்யுதுன்னு பார்த்தா என்ன செஞ்சாரு தெரியுமா? ஒரு சின்ன விஷயம்தான் இது. அதான் என்ன செஞ்சாரு கேட்டா, கீழே ஒரு தர்ப்ப புல் இருந்தான், அதை எடுத்து அதுல பிரம்மாஸ்திரத்தோட மந்திரத்தை பிரயோகிச்சு. இந்த பிரம்மாஸ்திரம் சொல்றது கடைசியா யூஸ் பண்ண வேண்டிய அர்த்தம், எந்த அம்புலியும் எல்லாம் பயன்படுத்த வேண்டிய அஸ்திரம்.
கடைசி அஸ்திரத்தை முதல்ல எடுத்து அந்த துரும்புல அந்த தர்பையில அந்த மந்திரத்தை பிரயோகிச்சு அந்த சயந்தன்கிற அந்த அந்த காக்கை மேல ஏறி விடுறாரு. பிரம்மோசம் பொல்லாது, அது தப்பவே முடியாது. இந்த காக்கை இவர்களுக்கு சயந்தன் ஓடுறோம், அப்படி பறக்கலாம், அங்க ஓடுறோம், இங்க ஓடுறோம், எல்லா இடத்துலயும் ஓடுறோம். அந்த பிரம்மோசம் விடாம தொடர்ந்து இவன் கதையில என்ன போகுதுன்னு கேட்டா, பிரம்மாஜிட்ட போறோம், ருத்ரன்ட்ட போறோம், எல்லாத்தையும் போறோம். அவங்க எல்லாம் சொல்றாங்க, இது பெரிய எடுத்து சமாச்சாரம், நாங்க தலையிட முடியாது. ஏன்னா ராமனுடைய அம்புக்கு நாங்க ஒண்ணும் சொல்ல முடியாது. ராமன் ஒரு மணி கொல்ல வேண்டும் நிச்சயத்து விட்டாலும் நாங்க அதை தலையிட மாட்டோம். நீ பேசாம ராமன்ட்டே போய் சரணடைஞ்சிடுன்னு சொல்றான். அப்புறம் சயந்தன் வந்து அந்த காக்கை விடுத்த சயந்தன் வந்து மறுபடியும் ராமன்ட்டையும் சரணடைஞ்ச உடனே சரணாகத ரக்ஷகன் பேரு ஸ்ரீராமன். யார் வந்து சரணாகதி அடைஞ்சாங்களோ, யாரா இருந்தாலும் எவ்வளவு தப்பு செஞ்சிருந்தாலும் அதை மன்னித்து அவருடைய ரட்சிப்பான் தான் ஸ்ரீராமன். அப்படி செஞ்ச அன்னைக்கு ஒரு காக்கை வந்து தன்னுடைய மனைவியை கொத்தி விட்டது என்பதற்காக பிரம்மாசனத்தையே எடுத்து எய்தவன் இன்னைக்கு ஒரு ராட்சசன் தன் மனைவியை கொண்டு போய் இவ்வளவு கொடுமைப்படுத்துறானே, இன்னும் மனமிறங்காம இருக்கானே, அதுதான் அவர் அர்த்தம் அப்படிங்கிற மாதிரி சொல்றான். ஆஹ், மனமிறங்காம இல்லை, அவனு துடி விழிச்சுட்டு இருக்கான் இல்லையா. ஆனா இவருடைய துக்கத்துல இருக்கும்போது அவளுக்கு அப்படி தோணுது. இப்படி ஒரு விஷயத்தை இது எவ்வளவு அற்புதமான விஷயம் பாருங்க. ராமன் ஸ்ரீராமனுக்கு சீதை மேல உள்ள அன்பு இது வெளிக்காட்டு. நிறைய பேர் இருக்காங்க பேசுவாங்க, இந்த பட்டிமன்றத்துல தான் பேசுவாங்க, ராமன் செய்தது சரியா, இப்படி அக்னி பரிசு வச்சிருக்கலாமா, தன்னோட மனைவியை வந்து தீ குடிக்க வச்சிருக்கலாமா அப்படின்னு சொல்லுவாங்க. யாரோ ஒரு வண்ணானுடைய பேச்சை கேட்டு அவ்வளவு கர்ப்பிணியா இருக்கிற அந்த சீதையை இப்படி நகரத்தை விட்டு ஒரு காட்டுல கொண்டு போய் விட்டுருக்கலாமா, நாடு கடத்திருக்கலாமா தான் பேசுவாங்க. ராமன் இவ்வளவு அன்பு கொண்டவன் தன் மனைவி, அப்படிப்பட்ட ராமன் காலி செய்யலாம், ஏதோ பெரிய ஒரு தர்மம் இருக்கணும். ராமனை விட நமக்கு தர்மம் தெரிய போகுது இல்லையா. நாம நமக்கு எல்லாருக்கும் இந்த மாதிரி நம்ம உற்சாகம் நினைச்சுக்கிறோம், ராமனை விட நமக்கு உற்சாகி தர்மம் தெரிய நினைச்சு நம்ம பேசுவோம். ராமன் தன்னுடைய மனைவி மீது இவ்வளவு அன்பு கொண்டவன் அதை சொல்றாங்க சீதா. இப்ப இன்னொரு விஷயம் சொல்றான் என்னன்னு கேட்டா, ஒரு முறை நான் கிளி வளர்த்து வந்தேன், இது வந்து அயோத்தியில இருக்கும்போது நான் கிளி வளர்த்து வந்தேன், அந்த கிளிக்கு என்ன பெயர் வைக்கலாம்னு நான் கேட்டேன் ஸ்ரீராமன். அப்போ என்ன சொன்னா தெரியுமா, இந்த கிழிக்கு கைகேயி என்று தன்னுடைய தாயாருடைய பெயரை வைக்க சொன்னான். இதுல இருந்து தன்னுடைய தாயார் கைகேயி மேல ஆக்சுவலா தாயார் யார், கௌசல்யா. ஆனா இப்படி இருந்தா ராமனுக்கு கைகேயி மேல அலாதான் பிரியம் இருந்ததான். அப்போ அவ்வளவு தூரம் சொன்ன பிறகுமே அவன் மதிப்பு மரியாதை கொடுத்து நடத்தினான். அதுதான் ஸ்ரீராமன். ஸ்ரீராமனை போல ஒரு உதாரண புருஷன் பார்க்கவே முடியாது. சோ கைகேயியோட பெயரை வைக்க சொன்னான். எதையும் அவருக்கு ஞாபகப்படுது, இதெல்லாம் யாருக்குமே தெரியாத விஷயம், அந்த ரங்கமா நடந்த விஷயம். இதையும் சொன்னான்னா அவருக்கு புரியும், நீ சீதையிடமிருந்தான் வந்திருக்கிறாய் என்றெல்லாம் சொல்லி இப்படிப்பட்ட விஷயத்தான் சொல்லிட்டு சீதா மாதா. சோ அதுக்கும் அவளுக்கு திருப்தி அடையல. அவர் என்ன செய்யறான்னு கேட்டா, தன்னுடைய தந்தையா அவருக்கு வந்து யாகம் செய்த போது ஒரு அற்புதமான ஒரு ஆபரணம் கிடைச்சது, சூழாமணின்னு சொல்லிட்டு. அதை வந்து சீதையுடைய திருமணத்தின் சமயத்துல அவளுக்கு அவர் சீதா கொடுக்கிறார். அந்த சூடாமணி தன்னுடைய தலையில இருப்பது தூங்கல இருக்கிறது கழட்டி கொடுக்கிறார். இந்த சூடாமணியை கொண்டு போய் நீ கொடுத்தாயே என்றார் அவசியம் ராமன், என்னை நீ பார்த்ததாக நம்புவான். ஸ்ரீ ராமன் எப்படின்னா நம்பதான் போறான். ஹனுமான் இருந்தாலும் ஒரு அத்தாட்சிக்கு எப்படி அவன் மோதனம் கொடுத்து விட்டானோ அது போல நீ இந்த சூடாமணியை கொண்டு போய் கொடுப்பாயா என்று சொல்லி ஹனுமான் ரொம்ப பக்திஷ்டத்தையோட வாங்கி. அப்பயும் சீதா மாதா சொல்றா, அப்பா இன்னும் ஒரு மாதம் தான் எனக்கு டைம் இருக்கு, இந்த ஒரு மாதத்துக்குள்ள ஸ்ரீராமன் வராவிட்டார், இந்த அசுரன் இந்த ராட்சசனையே கொன்றே தின்று விடுவான், எக்காரணத்துக்கொண்டும் நான் அவனுடைய இச்சைக்கு அடிமணிய மாட்டேன், அதை நினைச்சு கூட என்னால் பார்க்க முடியாது. ஆகவே ஒரு மாதத்துல நீ வரவில்லை என்று சொன்னால் நான் உயிரை மாய்த்துக் கொள்வேன், இதை நீ ராமனிடம் சென்று தெரிவித்து விடுன்னு சொல்றான். அது மட்டுமே இல்ல, அவ அழுது புலம்புறா, ஒருவேளை இப்படி ஆயிடுமோ அப்படி ஆயிடுதா, அழகா வருது ராமன். உடனே ஹனுமன் அவளுக்கு எல்லா ஆளுமே சொல்லுவான், மானி நான் துயரப்பட வேண்டும், என்னை போல ஆயிரக்கணக்கான வான்கள் இருக்காங்க இருந்தது, சரி எல்லோருமாக வந்து ஒரு நொடி பொழுதிலே இந்த இலங்கையை அழித்து ராவணனை கொன்று உங்களை சிறை மீட்டு விடுவோம், நீங்கள் மனம் கலங்க வேண்டாம் அப்படின்னு ஆளுநர் சொல்லிட்டு சீதை பலம் வந்து அவளை நமஸ்கரித்து விட்டு அந்த இடத்துக்கு
சீதா மாதவ மனப்பூர்வமா அவளுக்கு அவளுக்கு ஆசீர்வாதம் சொல்லிட்டு நீ செல்லும் வழியெல்லாம் மங்களம் உண்டாகும் என்னன்னு கேட்டா சீதைக்கு வந்து ஒரு தாய் அன்பு பெறுகின்றதாம். அனுமான் பார்த்தது அனுமான் வந்து சீதையை வந்து தன்னுடைய தாயார் போல் நினைச்சுதான் அவன் அவ்வளவு பவ்யமா அவ்வளவு பயபக்தியோடு அவன் வணக்கிறான் நமஸ்கரிக்கிறான். அவளுக்கு தாய் அன்பு பெறுகின்றான். அருமையான விஷயம் அவ ஆசீர்வதி அது வச்ச உடனே அவன் கிளம்புறான். இப்ப பாருங்க ஹனுமான்ஜி எதுக்காக ஸ்ரீராமன் அனுப்பிச்சிருக்காரு ஹனுமான சீதை இருக்காளா அப்படின்னு தேடி கண்டுபிடிச்சிருவாதான் அனுப்புகிறார் இல்லையா. ஆக வந்த காரியம் நிறைவேற்றி விட்டுதா இல்லையா நிறைவேற்றி இப்ப போலாம் தானே. ஆனா உண்மையான சார் அப்படி செய்ய மாட்டான். உண்மையான சார் என்ன யோசிப்பான்னு கேட்டா என்னுடைய குருநாதருக்காக அல்லது என்னுடைய தலைவனுக்காக இன்னும் நான் வேற எந்த செய்ய முடியும் வேற என்ன செய்யலாம் ராமகாரியத்தை நிறைவேற்றணும்னா இன்னும் நான் என்ன செய்யலாம் யோசிக்கிறார். ஒரு காரியம் கொடுத்தோம்னா அதை மட்டும் செஞ்சுட்டு வர்றது கிடையாது அதுக்கு மேல இந்த காலத்துக்கு சம்பந்தமான வேற என்ன செய்யலாம் நம்ம யோசிக்கணும் யோசிச்சு அதையும் நிறைவேற்றணும். அதுதான் அதிக பிரசங்கித்தனமா வேற ஏதாவது செஞ்சிடக்கூடாது. இவர் போய் ராவனே தலையை விட்டு கொண்டு போயிருந்தாச்சு ஆனா வாட் மோர் ஐ கேன் டூ ஃபார் மை லார்ட் யோசிக்கணும். அனுமான் என்ன யோசிக்கிறான்னு கேட்டா நான் வந்ததோ வந்துட்டோ இலங்கைக்கு இந்த ராட்சசருடைய பலம் என்ன அப்படிங்கறத ஒரு வாட்டி நம்ம பரீட்சித்து பார்த்தோம். அது மாத்திரம் இல்ல ராவனுடைய உண்மையான எண்ணம் என்னதான் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும் என்று முடிவு என்ன. இந்த ராவணனை பத்தி அவ்வளவு சொல்றாங்க இல்லையா அங்க உள்ள அரக்கர்களை பத்தி அவ்வளவு பேசுறாங்க மூன்று உலகங்களையும் வென்றவர்கள் அவர்களுக்கு அவருடைய பலம் என்ன என்பதை அறிய வேண்டும். ரெண்டாவது என்ன ராவண உள்ள கிடைக்கா என்ன உண்மையிலே அவன் மனசு என்ன நினைச்சிட்டு இருக்கான். ஒருவேளை மனம் மாறி அவன் சீதா தேவியை திருப்பி கொடுக்கறதுக்காக இருக்கானா இல்லாட்டி வருவதை சமாளிப்போம் நினைக்கிறானா என்னதான் நினைக்கிறான் அப்படின்னு அறிய வேண்டும் என்று முடிவு பண்ணும். அது மாத்திரம் இல்ல இன்னொரு விஷயம் இருக்கு எப்படி இருந்தாலும் எதிரி ராவணன் இல்லையா அவனை அழிக்கத்தான் வேணும் இல்லையா. அதுக்கு முன்னாடி அது நடக்க போதுமே முன்னாடி எதிரியினுடைய படையிலே ஒரு அச்ச உணர்வு உண்டாகுது. வெரி இம்பார்ட்டன்ட் ஏன் கேட்டா இது ஸ்லெட்ஜிங் மாதிரி மென்டல் டிஸ்இன்டிகிரேஷன். ராவன் அவ்வளவு அகங்காரியா இருக்கிறாங்க இல்லையா மூணு அறக்கட்டும் எங்களை வெளில யாருமே நினைக்கிறாங்க இல்லையா அப்படி இல்லப்பா தம்பி கொஞ்சம் ஜாகிரதா இருக்கு அப்படின்னு வார்ன் பண்ணும். பெரிய விஷயம் இதெல்லாம் சாதிக்கணும்னு நினைக்கிறான். ஹனுமான் பாருங்க சாதாரண ஆள் கிடையாது இன்டெலிஜென்டான ஆள். இன்னும் நம்ம என்ன செய்யலாம் நம்மளுடைய தலைவனுக்காக அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்யலாம் என்ன செஞ்சா ராவணனை பார்க்க முடியும் ராவணனை தெளிவு பார்க்க முடியாது தானே. சோ இந்த அசுரர்கள் எல்லாம் அவனுடைய பலத்தை தான் பரச்சுமா என்ன செய்யலாம்னு யோசிக்கிறான் அப்படின்னு யோசிக்கிறான். இந்த அசோகன் ரொம்ப அழகா இருக்கு இதை நாசம் செய்தா கட்டாய அசுரர்கள் ஓடி வருவாங்க தானே தன்னை எதிர்த்து பாய தன்னை எதிர்த்து தண்டை அப்போ ஒரு கை பார்த்தவன் அவளுக்கு எவ்வளவு பலம் இருக்குன்னு பார்ப்போம். அவர் கணேசன் எப்படி இருந்தாலும் நம்மள ராவண்ட கொண்டு போக தானே வேணும் அவங்க. அப்ப ராவணனுடைய உள்ள கடைக்கு அறியலாம்னு முடிவு பண்ற முடிவு பண்ணி தன்னுடைய குரங்கு புத்தி வந்துட்டு வெளியே அரக்கர்கள் பயந்து போயிடுறாங்க எது சண்டைப்படுவாங்க அவருக்கு ஒண்ணும் கிடையாது உருவத்தை பெரிதாக்கி கொண்டு சும்மா அப்படி தூக்கி எங்க அடிக்கிறது பயங்கரமா என்ன செய்யுது
என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லும்போது ராமன் சொல்ல என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய கிங்கரர்களை அவங்கள அனுப்புறாங்க. கிங்கரர்கள் சொல்லி வீராதி வீரர்கள் அவர்கள் அனுப்புனா அட்மாஜிக்கு அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. கிங்கரர்கள் ஒரே நிமிஷத்துல அடிச்சு தூரம் செய்து திரும்பி ஓடுறாங்க. ஐயோ இது இந்த குரங்கு கிடையாது, இது இன்னும் ஒண்ணு இருக்குது என்னன்னே தெரிய மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி அங்க ரிப்போர்ட் பண்றாங்க. யோசிக்கணும் இவன் வந்து கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஜம்பு மாலியா அப்படின்னு ஒரு பெரிய ஜென்ரல் பெரிய ஒரு வீரன் அவர் அனுப்புறான். ஜம்பு மாலியா அனுப்புறான். இவன் அனாயாசமாக இந்த குரங்கை என்ன சொல்லிவிடுறான் தெரியுமா, ராமன் கூட குரங்கை கொல்ல வேண்டாம் சிறைப்பிடித்து கொண்டு வாருங்கன்னு சொல்றான். ஏன்னா ஒரு குரங்குக்கு என்ன ஒரு ஒரு நெஞ்சு எழுத்த பாருங்க, என்னுடைய அரண்மனைக்குள்ள புகுந்து எல்லாத்தையும் நாசம் பண்ணிருக்கு, அதுக்கு ஒரு பாடம் கற்பிக்க வேண்டும் கொண்டு வாருங்கன்னு தான் சொல்றோம். ஜம்பு மாளிகையும் போறான், பெரிய படையை தட்டி கொண்டு போறான். அனுமானிட்டு ஒண்ணும் நடக்கல, ஜம்பு மாளிகையும் அழிந்து விடுகிறான். இதை கேள்விப்பட்டோம்னா அந்த அரசர்கள் எல்லாருமே பயந்துறாங்க, என்ன நடக்குதுன்னே தெரியல. அப்போ அந்த மந்திரிமார்களுடைய குமாரர்கள் அவங்க சொல்றாங்க, நாங்க போய் அந்த குரல் கொண்டு வரோம்னு சொல்லிட்டு போறோம். அவங்களால முடியல. அதுக்கப்புறம் வந்து ஐந்து சேனாதிபதிகள் ரொம்ப பராக்கிரமசாலி தேவர்களே வென்றவர்கள் அவங்க சொல்றாங்க இதெல்லாம் சரி வராது நாங்களே போறோம். ராவணன் சொல்ற நானே போறேங்க ராவன் ராவன் குரங்கின் அநியாயப்பட்டுதான் சொல்றேன். நீங்க ராவணன் நீங்க எவ்வளவு இலங்கையை சொல்ற நீங்க போறதா நீங்க ஒரு குரங்குக்காக நீங்க போனா உங்களுடைய மனைவி என்ன அப்படின்னு சேனாதிபதிகள் எல்லாம் போறாங்க. போனா அங்க அசோகவனத்துல வாயில ஒரு மரத்து மேல சின்ன குரங்கு உட்காந்து சின்ன குரங்குக்காக பயந்து ஓடி வந்தாங்க. உயிரை விட்டாங்க இது என்னடா அப்படின்னு பார்த்தா அது சின்ன குரங்கு இல்ல, திடீர்னு உருவத்தை பெருசாக்க முடியும். மரத்தை பிடிக்கிட்டு வந்து வேறோட வந்து அடிச்சு பண்ண முடியும், மலையை பெயிண்ட் கொண்டு வந்து ஒரு டவுன் போட முடியும். அப்படி பொல்லாத குரங்கு அப்படி ஒரு பயங்கர பலசாலி. இந்த ஐந்து சேனாதிபதிகள் யாருமே அவருக்கு முன்னாடி நிற்க முடியும். இந்த செய்தி போன உடனே உண்மையா ராவனுக்கு அச்சம் வந்து இன்னமும் நடக்குதுங்க இந்த அச்சத்தை தான் ஒன்று கொண்டு நினைக்கிறான் நினைக்கிறேன். அப்போ சொல்ல இல்லை இல்லை நான் தான் போயாகணும் நினைக்கிறேன். அப்போ அவருடைய குமாரன் அக்ஷய குமாரன் வீராதி வீரம், அப்பா எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க நான் சென்று அந்த அந்த குரங்கை கொண்டு விடுகிறேன்னு சொல்லிட்டேன். அக்ஷயகுமார இந்த அப்படின்னா அச்சயகுமாரன் அச்சம் தவிர் தவிர் நான் கேட்க அச்சயகுமாரன் தான் முதல். அச்சயகுமாரன் பெரிய போர் வீரர், ராவணன் நினைச்சான் அச்சயகுமாரன் போனா கழிச்சு வந்தான். அச்சயகுமாரன் படைகள்லாம் திரட்டிட்டு பெரிய ரதத்துல போறான். பயங்கரமான யுத்தம் கிடைக்குது ஹனுமான போய் அச்சயம் ஹனுமான இடத்துல வியக்கிற இந்த அச்சயகுமாரன் பெரிய போர் இருந்தான். கொஞ்சம் அப்படி ஒரு பூனை வந்து எலியோட்டு விளையாடுற மாதிரி விளையாட்டி காமிச்சுட்டு கடைசி பெரிய உருவம் எடுத்து தோப்புன தேர்ல துடிப்பாரு. தேர்லாம் அப்புறம் அச்சயகுமாரன் வெளியில பாஞ்சு அப்புறம் அம்ப விடுவான். அவருக்கு அம்பம் தான் குத்துற ஒண்ணுமே சேரு வஜ்ராயுதம் போன்ற மீனியம். ஹனுமான்ஜி அக்ஷயகுமாரனையும் கொன்று அவன் ரத்த காடாக விழுந்துகிறார். இந்த செய்தி போன உடனே ராவணன் ரொம்ப கோபம் தான். அக்ஷயகுமாரன் தான் ரொம்ப பிரியமான புத்திரன், அவன் இறந்துட்டான்னு சொன்ன உடனே அவன் தாங்காத துக்கமும் தாங்காத கோபமும் அப்படி போகும். சரி நான் தான் கோபம் போகிற முடிவு கொண்டு கிளம்பிடுவான் ராவன். அப்பதான் இந்திரஜித் ஓடி தந்தையே முதல்ல அநியாயமான சகோதரனை இழந்து விட்டேனே, ஒரு சகோதரனை இழந்தது துக்கம், அதுக்கு நான் பழி வாங்கியே தீர்வேன். இந்த ஒரு குரங்கு இப்படி அட்டூழியம் பண்ணுதா
எல்லாரும் சொல்லுவாங்க இது சாதாரண குரங்கு கிடையாது, இது என்னமோ ஒண்ணு ராட்சத குரங்கு சொல்லுவாங்க. உடனே இந்திரன் போவான், தன்னுடைய பெரிய சேனையை திரட்டி கொண்டு போவான். போனா அனுமான்ஜிக்கு ரொம்ப நல்லது, இவன் தான் எனக்கு நிகரான உண்மையிலேயே அப்படின்னு ரொம்ப சந்தோஷம். பயங்கரமான யுத்தம் நடக்கும், தேவருடைய கண்டு மிரள் அளவுக்கு பயங்கரமான யுத்தம் நடக்கும். யுத்தத்தெல்லாம் விரிவா எழுதிக்கலாம், அதெல்லாம் சொல்லப்படுது. ரெண்டு பேருக்கும் சரி சரணிகள் சமானமாக சண்டை போடுறாங்க. ஹனுமான்ஜிக்கும் ரொம்ப காயங்கள் ஏற்படுது. இந்திரஜித் அப்படி சரமாரியா அப்பை விடக்கூடிய அவனுக்கு வந்து அந்த அந்த இந்த யுத்தத்தை யுத்த வித்தையெல்லாம் நிறைய தெரியும், மறைஞ்சிருந்து தாக்கக்கூடியவன். அப்படியெல்லாம் கடைசி என்ன ஆயிடுன்னு கேட்டா இந்திரஜித் சிணறான், யோசிக்கிறான், சரி வராதுன்னு சொல்லிட்டு கடைசியில அவனுக்கு பிரம்மாஸ்திரத்தையும் அவனுக்கு வந்து எய்யும், அவனுக்கு வந்து பிரயோகிக்க முடியும், அந்த வித்தையும் அவன் கற்று கற்று வச்சிருக்கான். என்ன செய்யறான்னு கேட்டா கடைசியில பிரம்மாஸ்திர மந்திரத்தை எடுத்து ஹனுமான்ஜி ஹனுமான்ஜிக்கு என்ன வரம் வாங்கி வந்திருக்கான்னு கேட்டா சொல்லி சின்ன வயசுலயே நிறைய வரம் கொடுத்தா முடியும். யுத்தத்துல யார் வெல்ல முடியாது, பண்ண முடியாது, சிரஞ்சீவியா இருப்பாருன்னு அவங்க அம்மாவும் சொல்லியிருக்காங்க. ஆனால் பிரம்மாஸ்திரம் என்பது ஒரு தலை சிறந்த ஒரு ஆயுதம், அது பிரம்மதேவனுக்கு உண்டான ஒரு அஸ்திரம், அதுக்கு ஒரு மரியாதை கொடுக்க வேண்டும் அப்படிங்கிறது ஒரு விஷயம். அது மாத்திரம் இல்லை, இந்த பிரம்மாஸ்திரம் மாத்திரம் பகவான் ஹனுமான கட்ட முடியும். ஆனா ஒரே ஒரு என்ன சொல்லுவாங்க அந்த நாடுகள் ஒரே ஒரு முகூர்த்த நேரம் தான் அவரை கட்ட முடியும் இருக்கு, அப்படி ஒரு வரம் இருக்கு. ஆக அந்த பிரம்மாஸ்திரத்தை இது பண்ண பிரம்மாஸ்திரம் அவருடைய பிளான் என்னது, ராவணன் போய் பார்க்கணும் இல்லையா, பிரம்மாஸ்திரத்தை எய்துன்னு அந்த பிரம்மாஸ்திரம் கட்டிட்டு இருக்கு. அந்த பிரம்மாஸ்திரம் கூட ஒரு நாடுகள் நேரம் தான் அவர் கட்ட முடியும் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. அதனால அவர் அப்படியே அதை கட்டுன்ற இப்ப என்ன நடக்குது, இந்திரஜித்தோட மத்த போர்கள் ஒரு முட்டாட்டம் பண்றாங்க. இதை கட்டின உடனே ஆகா இதுதான் சான்ஸ் சொல்லிட்டு கையில தான் கொண்டு வந்து அவர் கட்ட ஆரம்பிச்சிருக்காங்க. வலிமையெல்லாம் போயிடுது. ஆனா ஹனுமான்ஜி அப்படி கட்டுப்பட்டு இந்திரஜித்துக்கு தெரியும், என்ன தெரியும், இந்த பிரம்மாசத்தை கட்டின பிறகு இந்த முட்டாளர்கள்லாம் சேர்ந்து கையில கட்டிட்டாங்க. ஆனா ஹனுமான்ஜி கட்டுண்டு ஒரு மாதிரி அவங்க சந்தேகம், ஏதோ சூது இருக்கோ, இவ்வளவு பெரிய வீரன் கட்டுண்டது உண்மைதான், ஆனா இப்ப கட்டு போயிருக்குமே என்னாச்சோ தெரியும், ஒருவர் மயங்கிட்டாரு அவங்க இல்லை அவனுக்கு குழம்பிடுவோம் என்னமோ இல்லை, திடீர்னு பார்த்து தாக்க போறாருன்னு அவங்களுக்கு அச்சம் தான் இருந்துருச்சு. இருந்தாலும் மத்த வீரர்கள்லாம் ஆஹா அவருக்கு சிறைப்பட்டு சொல்லிட்டு பெரிய பெரிய கையில வச்சு கட்டி அவரை எடுத்துட்டு போவான். ஹனுமான்ஜி கட்டுண்டு ஒரு மாதிரி வள்ளுவோமா அப்படின்னு கொடுமன் கேட்டால் ரோடு ரோடு ரோடா எடுத்துட்டு போவோம். அந்த லங்கா நகரம் பூரா அவரை ரொம்ப ஹியூமிலியேஷன், ஒரு ட்ரூ சேவக் இஸ் ஒன் ஹூ இஸ் ரெடி டு கோ அண்டர் கோ எனி ஹியூமிலியேஷன் ஃபார் தி சேக் ஆஃப் தி லார்ட் ஃபார் தி சேக் ஆஃப் ஹிஸ் காஸ். ராம காரியத்தை சாதிக்கணுங்கிறதுக்காக என்ன துன்பம் நேர்ந்தாலும், எவ்வளவு அவமானம் நேர்ந்தாலும், என்ன நடந்தாலும் சரி பரவாயில்லை சொல்லி ஹி கோஸ் த்ரூ தட். அப்படிப்பட்ட மாவீரன் வாயு புத்திரன் அவ்வளவு வரங்களை பெற்றவர். ஆனா ஆக்சுவலா என்னாச்சு, பிரம்மாஸ்திரம் கிடையாது, பிரம்மாஸ்திரம் அவரை கட்டுப்படுத்தவில்லை. இருந்தாலும் ராவணனை சந்திக்க வேண்டும்ங்கிறதுக்காக அவன் கட்டுப்படுகிறான். அப்ப கூட ஹனுமான் என்ன செய்யறாரு தெரியுமா, ஹனுமான்ஜியை கட்டி இவங்க எடுத்துட்டு போறாங்க, அப்ப கூட ராமபுரியத்துல தான் மும்மரமா இருக்க நோட் பண்றாரு எல்லாத்தையும், எந்தெந்த வீதியில என்னென்ன மாளிகை அமைஞ்சிருக்கு, எங்க எங்க அந்த அவங்களுடைய படைகள்லாம் நிப்பாட்டப்பட்டிருக்கு, ஒரு எதிரியோட படைகள் எங்கெங்க ஸ்டேஷன் பார்க்கணும் இல்லையா, அவனுடைய ரகசியங்களா என்னென்ன எல்லாத்தையும் நோட் பண்ணிட்டே போறாரு, எப்படி அமைஞ்சிருக்கு அந்த சிட்டி. எல்லா சமயத்திலும் ஹி வாஸ் வெரி focused on why he has come, what he is doing. அந்த நேரத்தை எல்லாத்தையும் வாட்ச் பண்ணிட்டே போறது.
இந்த முட்டாளர்களுக்கு ஒண்ணும் தெரியாது. ஆ அவரை பிடிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அட்டி எட்டு அடிச்சு அவர் எடுத்துட்டு போறான். எடுத்துட்டு ராவணனுக்கு போகுது. அப்பதான் ராவணனுக்கு மூச்சே வருது. ஆஹா அந்த வேலை எந்திரிச்சு போய் எப்படியோ மனை சிறை வீட்டு கொண்டு வந்து விட்டான். அங்க அட்டி எட்டு அடிச்சு அப்படிதான் தலைதான் இழுத்துக்கொண்டு அந்த அரண்மனை கொண்டு வராங்க ராவணனுடைய அரண்மனைக்கு. அப்போ ராவணனுக்கும் ஏதாவது ராமாயணத்தை இருக்கலாம் அது. ஆனா வாழ்க்கை ராமாயணத்தை நான் பார்க்கல அப்படி. அப்போ அந்த அரசவையில ஹனுமான்ஜி நல்ல நல்ல அறிவுரைகள் சொல்றாரு. அவனுக்கு புத்திமதி சொல்றாரு. அவன் என்னதான் நினைச்சிருக்கான்னு சொல்லிட்டு அவனோட கருத்து அறியத்துக்காக அந்த சம்பாதம் இருக்குது. ரெண்டு பேருக்கும் நடுவில் நடுவில் சம்பாஷணம் நடக்குது. ரொம்ப சுவையா இருக்கு. அதுக்கு பிறகு என்னென்ன நடந்தது என்பதெல்லாம் நான் தன்னுடைய காரியத்துக்காக தன்னுடைய தலைவனுடைய காரியத்துக்காக எவ்வளவு துன்பப்பட நேர்ந்தாலும் அது எல்லாத்தையும் பொறுத்துக் கொள்ள வேண்டும். எவ்ரிதிங் இஸ் ஃபார் த காஸ் அப்படின்னு பொறுத்துக்கொண்டு அந்த சந்தர்ப்பத்துல கூட ஹனுமான்ஜி தான் வந்த காரியத்துல குறியா இருந்த ஆரிய கூத்தாடினாலும் காரியத்துல கண்ணா இருக்கணும் தெரியும் உங்களுக்கு. ஆரிய கூத்தாடினாலும் காரியத்துல கண்ணா இருக்கணும். அது போல என்ன நடந்தாலும் வி ஷுட் பி வெரி ஃபோக்கஸ்ட் ஆன் அவர் கோல் அப்படிங்கிறது ஹனுமான்ஜிட்டே சொல்றது. ஸோ ஹனுமான்ஜி physically he was wonderful, mentally and heart wise he was so beautiful, intellectually he was very sharp, inspired, and on top of it he was very humble, very simple, very beautiful. This is Hanuman. So nikala na sonna madri evlo uyirvu kadachalum ella bhagavanude anugraham solli nam epdi pani podu. ஒரு பொய்யான பணிவு கிடையாது, உண்மையான பணிவு. குருதேவர் என்ன சொல்றாரு தெரியுமா, ஹியூமிலிட்டி இஸ் such a peculiar virtue, when you think you have got it you have lost it. Humility is such a virtue, peculiar virtue, when you think you have got it you have lost it. பிரதோ ரொம்ப அடக்கமா நினைச்சிட்டே அடக்கமா கிடையாது. சில பேர் கூட கும்பிடுவோம் தெரியுமா, ஐயோ உண்மையிலேயே ஹம்பிளா இருக்கும். அது எப்படி தெரியுமா உண்மையிலேயே ஹம்பிளா இருக்கும். When we realize, when we recognize that everything is because of the Lord's glory, not because of my samarthyam, because of his greatness. இதை நம்ம உணர்ந்தாதான் அந்த ஹம்பிலிட்டி வரும். ஒண்ணுங்க நான் சாதாரண விஷயம் சொல்றேன். இந்த உடம்பு உயிரோடு இருக்கணும்னா மூச்சு காட்ட ரொம்ப அவசியம் இல்லையா? அந்த மூச்சு காட்ட நம்மளா ஒன்று பண்ணணும். அதை பகவான் தான் கொடுக்குறாரு. சாதாரண விஷயம் ஆத்மஸ்வரூபமாயிருந்து அவன் உள்ளிருந்து நம்மளை உணர்த்தினாதான் நம்ம எல்லாத்தையும் உணர முடியும். அவன் நம்ம ஏற்கனவே நம்ம ஏற்க முடியும். கேள்விப்படுத்து அழகான கதை இருக்கும். அவனுடைய கிரேஸ் இல்லாட்டி இங்க ஒண்ணுமே நடக்கும். ஈவன் நம்ம நினைக்கிறோம் நல்ல ஒரு ஐடியா வந்துச்சு, இந்த ஐடியா நம்ம போகுதுன்னு நினைக்கிறோம். பட் அந்த ஸ்பார்க் எங்கே இருந்துச்சு? சோர்ஸ், ஃப்ரம் தி சோர்ஸ். தட் சோர்ஸ் இஸ் பகவான். பகவான் என்ன வருது?
எப்பயும் என்ன சொல்லணும் நம்ம நாட் மைன் நாட் மைன் தை வில் பி டன் தை வில் பி டன் நாட் மைன் நாட் மைன் நீ சொல்லணும் இப்படி சொல்லணும் போது இப்படி உணரணும் உணர்ந்து எப்பயுமே பணிவோடு அடக்கத்தோடு இருந்தோம்னா உண்மையான உயர்வை பெற முடியும் எல்லாம் இருந்து கடைசியில் அகங்காரம் ரொம்ப அதிகமா இருந்துச்சுன்னா எல்லாமே நாசம் நல்ல ஒரு உடல் வலிமை இருக்கு நல்ல ஒரு புத்தி இருக்கு எல்லாம் இருக்கு நல்ல டேலண்டட் ஆனா பயங்கர ஈகோயிஸ்ட் அகங்காரினா சர்வநாசம் யாருக்கும் அவன் பிடிக்காது அவன் செய்து எதுவுமே நிறைவா இருக்காது அதே சமயத்துல கொஞ்சம் அறிவு கம்மியா இருந்தா கூட பரவாயில்ல அடக்கமா அன்பா பணிவா இருந்தான்னா அவன் எல்லாரும் விரும்புவான் ஹனுமான்ஜியோட ரொம்ப முக்கியமா கத்துக்க வேண்டியது தெரியுமா எல்லாத்த விடையும் அவ்வளோ வீர தீரரா இருந்தாலும் அவ்வளவு புத்திசாலியா இருந்தாலும் அவர் பகவானுடைய காலடியெல்லாம் உட்கார்ந்து சிரத்தை தாழ்த்தி கொண்டு காலெல்லாம் உட்கார்ந்து ஓம் பூர்ணமிதம் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே ஓம் சாந்தி 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 ஹரி ஓம் ஸ்ரீ குருப்பியோ நமகா ஹரி ஓம்.